தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள ஊராட்சி பதவி இடங்களுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இன்றைய தேர்தலில் 9 மாவட்டங்களில் 62 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், 626 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள், 1324 ஊராட்சி தலைவர்கள் மற்றும் 10329 ஊராட்சி உறுப்பினர் பதவியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. சுமார் 34,65,000 பேர் இன்றைய தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக 6,652 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் நடைபெறுகிறது. தேர்தலை அமைதியான முறையில் நடத்த தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 17,000 மேற்பட்ட காவல்துறையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதற்கட்டமாக கடந்த 6 தேதி நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் இன்றும் பதிவாகும் வாக்குகள் வரும் 12 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே இன்று நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஒன்றியத்தின் காவல் கிணறு ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய நாயக்கபுரம் வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தமது வாக்கினை பதிவு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள குருவிக்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட கலிங்கப்பட்டி ஊராட்சியில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாக்குப்பதிவு செய்தாா்.